Hi friends, welcome to Sai Sivan Lifestyle. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுலபமான முறையில் வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போடலாங்க. டேப்ல இதை யூஸ் பண்ணாம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்றது, எப்படி கட்டிங் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங் வந்து விரிச்சு வச்சிருக்கேங்க. இது லைனிங் ஆப்போசிட்ல கரைய பகுதி இருக்கிற மாதிரி நான் விரிச்சு வச்சிருக்கேன். ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மடிக்கிற்கு கீழே துணி விடுமில்ல, அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி விடுவோம்ல, அதுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் க்ளவுஸ் எடுத்துக்கலாம். பின்பக்கமா எடுத்துக்கோங்க, இப்படி பின்பக்கமா எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து இங்க ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேங்க, இங்க ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இந்த 1 இன்ச் மார்க் வந்து நம்ம இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக இந்த 1 இன்ச் மார்க். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த துணி விடுவோம்ல, அதுக்கான இந்த 1.5 இன்ச் மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையே அப்படியே கொண்டு வந்து இப்படி திருப்பிக்கோங்க. நம்ம கழுத்துக்கு வச்சுக்கலாங்க. இதை வச்சு மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல மார்க்குக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க்குக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேங்க. இந்த பிளவுஸ் அப்படியே நம்ம இப்படி கை வச்சு அமுத்தி புடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு கழுத்து மார்க் பண்ணியாச்சுங்க. இங்க ஷோல்டர்ல வந்து ஸ்டிச்சிங்காக துணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ராவோட நம்ம சேர்த்து மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங்காக. இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட அளவு, இதுக்கு கீழே இருக்கிறது பிளவுஸோட அளவு, இது ஸ்டிச்சிங்காக. நம்ம இப்படி போட்டு மார்க் பண்ணும்போது இவங்க அளவு பிளவுஸ்ல எவ்வளவு துணி விட்டுருக்காங்களோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்ப வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இப்படியே எடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த இதையை வச்சுக்கலாங்க. அளவு பிளவுஸ் நம்ம இந்த ஸ்டிச்சிங் அளவு வந்து இங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்படி இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. இதை இப்படி தூக்கி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணியாச்சுங்க. அவ்வளவுதாங்க மார்க்கிங் முடிஞ்சு. இது எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. பாருங்க மார்க் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கலாங்க. இங்கேயும் நம்ம ரவுண்ட் வரைஞ்சுக்கலாம். இது வந்து 1.5 1/2 இன்ச்சுக்குள்ள நம்ம இந்த கேப் இருக்கணுங்க. முடிஞ்சுங்க. இப்ப வந்து நீங்க லைனிங் பிளவுஸ் வந்து அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா இந்த மார்க்லயே வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கழுத்து பீஸ் கொடுத்து திருப்புற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுதாங்க நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். இப்ப வந்து இந்த அளவு வச்சு நம்ம வந்து கூட அளந்து பாத்துக்கலாங்க. ஹாம்கோல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை விட்டுட்டு நம்ம இந்த ஷோல்டரையும் இதையும் வச்சு நம்ம இப்படி அளந்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இப்படியே அளந்துக்கலாங்க. நம்ம
பெரிய கட்டிங் போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பீஸ் கொடுத்து தான் வந்து நான் திருப்ப போறேன் அதனால வந்து நான் 1/2 இன்ச் வந்து முன்னாடி நான் கட் பண்ணிக்கிறேன் கட்டிங் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்ச் வெட்டிக்கோங்க இந்த இடத்துல ஒரு நாட்ச் வெட்டிக்கோங்க பாருங்க நம்ம வந்து கை கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து துணியை வந்து நாலா மடிச்சு வச்சிருக்கேன் இப்போ கைக்கு வந்து நம்ம கீழ மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாங்க இது லைனிங் ப்лауஸ்ங்கறனால நான் 1/2 இன்ச் விட்டுறேங்க நார்மல் ப்лауஸா இருந்தா நம்ம 1/2 இன்ச் வைப்போம் இது வந்து நம்ம மடிச்சு அப்படியே திருப்பி அடிப்போம் அதனால நான் 1/2 இன்ச் விட்டுக்கறேங்க இப்போ வந்து நம்ம ப்лауஸ் கை வச்சு அளவு ப்лауஸ் வச்சு நம்ம எப்படி கை வந்து மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் கை வந்து இப்படி பின்னாடி திருப்பிக்கோங்க திருப்பி கரெக்ட்டா சென்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி போட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி வெச்சிட்டு இங்க நல்லா அழுத்தி புடிச்சிட்டு இங்க நல்லா இழுத்து புடிச்சுக்கோங்க இது வந்து ரெடி அளவுங்க இதுக்கு மேல நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி புடிச்சிட்டு இது நல்லா இழுத்து புடிச்சுக்கோங்க நல்லா இழுத்து புடிச்சிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு ஜாயின் இருக்கு இந்த இடத்துல கை வச்சிட்டு இந்த பீஸை தூக்கி நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க இப்போ வந்து இது வந்து நம்ம கையோட சுற்றளவு இங்க இருந்து நம்ம ஒரு 1 இன்ச் நம்ம கிராஸா கொடுத்து அடிக்கும்போதே நமக்கு கையோட அளவு வந்து கரெக்ட்டா வந்துருங்க இப்போ பாருங்க இது அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதாங்க அவ்வளவுதாங்க இது அப்படியே நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் கட்டிங் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கை வந்து நம்ம குடஞ்சு எடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து இது குடஞ்சு எடுக்கலாங்க இந்த மார்க்குக்குள்ள தான் நம்ம வந்து இது வந்து குடஞ்சு எடுப்போம் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இதுக்குள்ள நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுக்குள்ள மார்க் பண்ணி தாங்க நம்ம வந்து கை வந்து ஆம்பல் வந்து வெட்டி எடுக்கணும் இந்த ரெண்டு பீஸ் விட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு எடுத்தா போதுங்க பாருங்க எடுத்துறோம் நம்ம இங்க சென்டர்ல வந்து நாட்ச் வெட்டிக்கலாம் தெரியுதுங்களா இது பின்னாடி பீஸ் இது ஃப்ரண்ட் பீஸ் அளவு தெரியுங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துறோம் ஈஸி தாங்க கையில வெட்றது இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டிரலாம் நம்ம கை கட் பண்ணி எடுத்துறலாங்க அதுலயே நான் வந்து இந்த ப்лауஸ் வந்து கிராஸா போட்டுர்க்கேன் பாருங்க மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்க பாருங்க கை பீஸ் நம்ம இங்க வெட்டி எடுத்துறோம் அந்த இடத்துல இந்த பேக் பீஸ் வந்து நம்ம அந்த இடத்துல இப்படி கிராஸா போட்டுறோம் நான் வந்து கிராஸ் கட்டிங் கட் பண்ண போறேன் அதனால நான் கிராஸா போட்டுர்க்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இது அப்படியே வரையிக்கலாம்ங்க ஸ்கேல் வச்சு வரையிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம கை ஆர்ம் ஹோல் மட்டும் அப்படியே நம்ம இந்த பேக் பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க
ஷோல்டரும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் கழுத்து வரையலாம் உயரம் வந்து நீங்க வச்சிருக்கிற மார்க்கிங் வந்து கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்ப அளவு பிளவுஸ் இருக்கு இல்லைங்க அளவு பிளவுஸ்ல வந்து இந்த நாட் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்தை பிடிச்சுக்கோங்க இங்க ஷோல்டர் கிட்ட வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம பிளவுஸோட உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணல நம்ம வந்து கழுத்து வச்சு அப்படியேதான் மார்க் பண்ணிருக்கோம் அந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு இந்த லைன்ல வந்து நம்ம இந்த சென்டர் டாட்டை வச்சுக்கணுங்க இந்த ஷோல்டரே இது வரைக்கும் வச்சுக்கணும் பாருங்க நம்ம அளவு மார்க் பண்ணது கரெக்டா இருக்கு இந்த கோடு வந்து நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல தையல் மேல கரெக்டா உட்கார்ந்துருக்குங்க நம்ம அளவு வந்து பிளவுஸோட உயரம் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்படி இப்ப வந்து நம்ம இந்த பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் இங்க ஒரு நாச்சு வெட்டி இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வரைஞ்சுக்கலாங்க இந்த ஊக்கு பகுதி இருக்கு இல்லைங்க ஊக்கு வச்சிருப்பாங்கல்ல அந்த அந்த அளவு எடுத்துக்கோங்க அந்த சைடு எடுத்துக்கோங்க நம்ம ஷோல்டருக்காக விட்டு அளவுக்கு கீழே இருந்துதான் நம்ம இந்த கழுத்தை வந்து இந்த இடத்துல வைக்கணும் வச்சுட்டு நம்ம இதைய இப்படி இழுத்து பிடிச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க இப்படி வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குல்லங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்க சென்டர் டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது எடுத்துடலாங்க இது எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு அரை இங்க இந்த ஃப்ரண்ட் பக்கத்துல வந்து முக்கால் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க முக்கால் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும் போது நம்மளுக்கு இங்க ஒரு கால் இன்ச் போயிரும் இங்க ஒரு அரை இன்ச் போயிருங்க கழுத்து பீஸுக்கு நம்ம ஒரு முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பகுதியில இந்த சென்டர் ஷோல்டர் வந்து நம்ம பிடிச்சிட்டீங்க இந்த கப் சைஸ்ல இந்த டாட் கொடுத்துருக்காங்கல்ல இந்த டாட் இப்படி நல்லா பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம இந்த ஷோல்டர்ல நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிருக்கோம் இந்த இதாங்க நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட பீஸ் இந்த தையல் இந்த தையலை பாத்தீங்கன்னா இந்த கோட்டு கிட்ட வச்சுக்கோங்க இப்படி இழுத்து பிடிச்சுக்கோங்க இந்த இடத்துல விரல வச்சு இதைய இப்படி நேரா பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதாங்க நம்மளுக்கு வந்து சென்டர் டாட் இப்போ முன்பக்கமா திருப்பிக்கோங்க இந்த ஊக்கு இருக்கிற இடத்த இந்த இடத்த இப்படி வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு நம்ம இந்த மார்க் வச்சிருக்கோம்ல இந்த மார்க்கு கிட்ட நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து இந்த மார்க்கு கிட்ட வச்சுட்டீங்க இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம் இப்ப இதனோட அளவு வந்து எவ்வளவு இருக்கோ அதே அளவு தாங்க நம்மளுக்கு இந்த சைடு வரணும் இப்ப இந்த மார்க் இருக்குல்லங்க அந்த மார்க்ல இருந்து நம்ம இந்த பக்கமா இப்படி பிடிச்சுக்கலாங்க இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட அளவு வந்துடும் நீங்க செக் பண்றதுக்கு இப்படி கூட வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க கை இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணது கரெக்டா இருக்குங்களா இந்த ஜாயிண்ட் இடத்துலதான் நம்ம மார்க் வந்திருக்கு இப்படியும் நம்ம வச்சு இதை மார்க் பண்ணலாம் இந்த ஆம் ஹோல்ல இருந்து இப்படியும் வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சென்டர் டாட்டை இப்படி பிடிச்சு இந்த இதை இந்த ஜாயிண்ட் இப்படி பிடிச்சி இந்த புள்ளியிலிருந்து இதை நம்ம கொஞ்சம் கிராஸா வச்சோம்னா
அந்தோட அளவு கரெக்டா வந்துருங்க. ஒரு அரை இன்ச் நீங்க கிராஸா வச்சீங்கன்னா கூட போதும். நம்மளுக்கு இப்ப வந்து அளவு கரெக்டா வந்துருச்சு. நம்ம இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்ம எப்படி விட்டுருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அளவு நம்ம வச்சுக்கணுங்க. இங்க நம்ம ஒரு இன்ச் வச்சிருந்தா அதே ஒரு இன்ச் இந்த பக்கம் வரணும். ஒன்னே கால் இன்ச் வச்சிருந்தா ஒன்னே கால் இன்ச் வரணும். இதுதாங்க நம்மளுக்கு வந்து சென்டர் டாட் வரும். இப்படி இது இந்த உயரம் பாத்தீங்கன்னா ரெண்டே கால்ல இருந்து மூணு வரைக்கும் வைப்பாங்க. அது ஒவ்வொரு அளவு பிளவுஸ் தகுந்த மாதிரி மாறுங்க. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டாட் வச்சிருக்காங்க, இந்த சென்டர் டாட் புடிச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து நீங்க இப்படி புடிச்சுக்கோங்க. இந்த சென்டர் புள்ளி வச்சிருக்கோம்ல, அங்கிருந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா வந்துருங்க. இப்ப நான் வச்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. அவ்வளவுதாங்க, நம்ம இதை வந்து கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டிங் போட்டாச்சு. இங்க வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அச்சா அக்கத்து வெட்டிக்கலாங்க. இப்போ இதுல இருந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வெட்டுறதுனா இந்த அளவுக்கு நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை குடஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து குடஞ்சு எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நாச்சு வெட்டிருக்கீங்கல்ல அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து நீங்க வெட்டணும்னா வெட்டிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, உங்களுக்கு கை பகுதி வந்து ரொம்ப செத ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்க இதனால வெட்ட வேண்டியது இல்லை. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னும் தெளிவா வேணாலும் சொல்லி கொடுக்குறேன். இப்ப வந்து நம்ம பட்டி கட் பண்ணிடலாங்க. பட்டிக்கு வந்து நம்ம கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து மடிச்சடிக்கிறதுக்காக இந்த அரை இன்ச் மார்க் பண்றோம். அளவு பிளவுஸ் இதே நம்ம அளவு பிளவுஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த முன்பகுதி இந்த ஊக்கு வச்சிருக்கிற பகுதி இதாக வச்சு நம்ம அளவு எடுக்கணும். இந்த அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பிளவுஸ் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஜாயின் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டர்ல இந்த டாட் போட்டிருக்காங்கல்ல அங்க வந்து இந்த மாதிரி கை வச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாயின் கிட்டையும் இந்த கை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அவங்க துணி விட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மார்க் எல்லாம் பண்ணிருக்கோங்க. இதுல இருந்து நம்ம ஒரு கால் இன்ச் மேல வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த அரை இன்ச் பாத்தீங்கன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு. இங்க மேல விட்டுருக்கிற அரை இன்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்றதுக்காக. இப்ப நம்ம கீழே இருக்கிற புள்ளியை விட்டுட்டு மேல இருக்கிற புள்ளியை நம்ம இப்படி ஜாயின் போட்டுக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இந்த லைன்ல அப்படியே நம்ம கட்டிங் போட்டா பட்டி வந்துருங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ், டபுள் பெட்டி, சிங்கிள் பெட்டி எல்லாம் நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இந்த பீஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் பெட்டி சிங்கிள் பெட்டிக்கு கரெக்டா இருக்கும்.
இதுல ரெண்டு பீஸ் இருக்குங்க. இது டபுள் பெட்டி சிங்கிள் பெட்டிக்கு நமக்கு போதுமானது. இப்போ நம்ம இன்னொரு பட்டி வந்து இதல கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி அப்படியே எடுத்து வச்சு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இதல பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் எக்க்க்கு. அதங்க நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதுல ரெண்டா இருக்கு. இப்போ நம்ம பிளவுஸ் கட்டிங் வந்து நமக்கு முடிஞ்சிச்சுங்க. பாருங்க இது வந்து பேக் பீஸ். பேக் பீஸ் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்ங்க. இது வந்து பட்டி, இது வந்து கை, இது வந்து டபுள் பெட்டி சிங்கிள் பெட்டிக்கு, இது வந்து கழுத்து பீஸ்க்கு. நம்ம எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ வாங்க நம்ம போய் மெயின் கிளாத்ல பாருங்க. நான் மெயின் கிளாத் விரிச்சு அது மேல பேக்கோட லைனிங் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வெட்டிக்கணும்ங்க. கழுத்து கிட்ட வந்து வெட்டாம அப்படியே நான் தைக்கும்போது இது பண்ணிக்குவேங்க. அதனால வந்து நம்ம இப்போ இது இப்படி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா அளவு அதே அளவு தான் வைக்கணும். மத்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷோல்டர் கட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இந்த சைடுல கட் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் எப்ப கட் பண்ணாலும் அளவு வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து லைனிங் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் விட்டியாச்சு. இது ஃப்ரண்ட் பீஸ் விட்டுக்கலாம். அடிச்சு போட்டுருக்கீங்க. இந்த நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கலாம். கிராஸா வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியில வந்து துணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாரியில வந்து பிளவுஸ் பிட்டு கம்மியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணிட்டோங்க. இந்த பீஸ் வந்து நமக்கு கை வந்து ஜாயின்ட் குடுக்குற மாதிரி தான் வருங்க. இந்த பிளவுஸ்க்கு கைக்கு வந்து ஒட்டு குடுத்து தைக்கிற மாதிரி தான் வரும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மடிச்சு பிளவுஸோட அளவு வந்து கையளவு உயரம் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மடிச்சு கூட நம்ம இப்படி போட்டு தைச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஆனா இது வந்து கம்மியா இருக்கு, இப்படி போட்டாலும் பத்தாது. அதனால நம்ம ஜாயின்ட் கொடுத்தே தான் ஆகணும். நம்ம எப்பவும் போல கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நாலா மடிச்சுக்கோங்க. நாலா மடிச்சுட்டு இந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிக்குவோம். அளவு நம்ம கட்டிங் போட்டது வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்ம இங்க வந்து ஒட்டு கொடுக்க வேண்டியதா வருங்க. அதுக்காக நம்ம இந்த கிளாத் வச்சுக்கலாம் ஒட்டு கொடுக்கறதுக்கு. இதுல வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இதுலயே பாருங்க கம்மியா தான் இருக்கு. இதுலயே நம்ம வந்து பட்டிக்கே நம்ம ஒட்டு கொடுக்கற மாதிரி தான் வரும் போல இருக்கு. இந்த மாதிரி பட்டி துணியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாமே.
நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். வந்து பேக் பீஸ்ங்க, இது ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ்ல இந்த இடத்தை கட் பண்ணிட்டு லைட்டா கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து நம்மளுக்கு பட்டி, வந்து நம்மளுக்கு கை கை பீஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்ங்க. நம்ம இதுக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கையும் சரி, டபுள் பெட்டி, சிங்கிள் பெட்டி, கழுத்து பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கிற பீஸை வந்து நம்ம வேணும்னா எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தைக்கும் போது வந்து எங்காவது பத்தலைன்னா நம்ம அட்டாச் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம நிறைய கட்டிங் போடும்போது இந்த மாதிரி தாங்க நான் கட்டி வச்சுக்குவேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. லைனிங் லைனிங் பிளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட்டுட்டோம். நான் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு முயற்சி பண்றேங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.